ஹலோ ஆல், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே நேச்சுரலாக எப்படி ரோஸ் பவுடர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடையில் பன்னீர் ரோஸ் பிங்க் கலர் விற்பாங்க, அதை வாங்கி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பெட்டல்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது ஸ்டெம்மெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த மாதிரி பெட்டல்ஸ் மட்டும் தனியாக எடுத்து ஒரு இதில் வச்சுக்கோங்க. தென் ஒரு வெசல் எடுத்து அதில் வாட்டர் ஃபில் பண்ணி நம்ம இருக்கிற பன்னீர் ரோஸ்லாம் அதில் நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இது எதுக்குன்னா, அதில் ஏதாச்சும் டஸ்ட்டு ஏதாச்சும் அந்த பெட்டலில் இருந்துச்சுன்னா அப்புறம் அதானே நம்ம பவுடர் அரைச்சிக்க போகிறோம், அதில் வரக்கூடாதுன்னா இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். நம்ம அரைக்க போகிற இந்த பவுடர் வந்து 1 மந்த் to 2 மந்த் வரை நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா 50 டேஸ் to 60 டேஸ் வரை வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இல்லாமல் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சா ஒரு 1 மந்த் கிட்ட கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இது அவ்வளோ நல்லது, ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகும். இந்த வீடியோவில் வர மாதிரி அதை வாஷ் பண்ணி நல்லா எடுத்து இன்னொரு இதில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை பண்ண போகிறோம். இந்த ரோஸ் பவுடர் ரெடி பண்ணுறதுலேயே அந்த ட்ரை பண்ணுற ப்ராசஸ் தான் கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். ஸோ அதுக்கு மட்டும் ஒரு 4 to 5 டேஸ் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டேவே இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 o'clock to evening ஒரு 6:30 வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டு மாடியில் இந்த மாதிரி ரோஸை டெய்லி ஒரு 4 டேஸ் காய வைங்க. 3 o'clock to 6:30 இருக்குன்னா அப்போ தான் வெயில் கொஞ்சம் மைல்டாக இருக்கும். ரொம்ப வெயில் அடித்தா அது எசன்ஸ்லாம் போயிடும். இந்த வீடியோ வந்து செகண்ட் டே எடுத்தது, அப்போயே பாதி காஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் காயாமல் இருந்துச்சு. நீங்கள் ஆனால் 4 டேஸ் அந்த 3 to 6:30 வர டைம்னால் அது கரெக்டாக இருக்கும். நல்லா இது பெட்டல்ஸ்லாம் ட்ரை ஆகும், ஆனாலும் உங்களுக்கு அந்த பன்னீர் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து 4th டே லாஸ்ட் டே எடுத்த வீடியோ. இந்த மாதிரி நீங்கள் க்ரஷ் பண்ணால் உங்களுக்கு சவுண்ட் கேட்கணும், இந்த லீவ்ஸ் எல்லாம் ட்ரை ஆனால் சவுண்ட் கேட்கும்ல, அந்த மாதிரி சவுண்ட் வர வரைக்கும் இதை நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி எல்லோயிஷ் பிங்க் கலர் ஆனப்புறம் அதை அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நம்ம ஏன்னா ரோஸ் பவுடர் எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். இருக்க எல்லா பெட்டல்ஸையும் இந்த மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைன் பவுடர் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏர் டைட் கண்டெய்னர் ஒரு பாக்ஸ் இருந்தால் அதை எடுத்து அதில் இந்த கிரைண்ட் பண்ண பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயோ வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஆல்.